What is the difference between Kamal Hassan and Rajinikanth? விக்ரம் படம் வந்து ஓடிச்சு. உடனே என்ன பண்ணாருன்னா, இவர் போய் கமல்ஹாசன் வந்து இன்னும் மகிழ்ச்சி தாங்கல அவருக்கு. ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு என் படம் ஓடிச்சு, என் படம் ஓடிச்சு, சும்மா இவரே போய் ஸ்டாலினை போய் பார்த்து என் படம் வந்து ஓடிச்சுன்னு சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறாரு. டேரக்டருக்கு போய் காரு வந்து பரிசளிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இது காரணம் இருக்கு, அவர் தான் ப்ரொடியூசர். உடனே என்ன என்ன சொன்னாங்கன்னா, தலைவர் வந்து கார் கொடுக்கணும் டைரக்டர் நம்ம நெல்சனுக்கு, அவர் ஏன் கார் தரணும், அவர் ப்ரொடியூசர் கிடையாது. அவர் இப்போ என்ன பார்த்து இப்போ என்ன என்ன வருது பாருங்கள், ப்ரொடியூசர் வந்து அவர் வீட்டுக்கு போய் ஜெயிலில் ஓடாதனால செக் கொடுக்குறாரு, ப்ளஸ் பிஎம்டபிள்யூ பரிசளிக்கிறாரு. அதான் டிஃப்ரென்ஸ் தலைவருக்கும் கமல்ஹாசனுக்கும். ப்ரொடியூசரு நேரில் வந்து காரை தராரு, இது பண்ணுறாரு, அவர் செக்கு தராரு. கமல்ஹாசன் வீடோட போய் ஒருத்தராக போய் சந்திச்சு என் படம் ஓடிச்சு, என் படம் ஓடிச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதான் டிஃப்ரென்ஸ். தலைவர் வந்து முடிச்சுட்டு உடனே ஜெயில் இது கிளம்பி போயிட்டார் அவர் இமயமலைக்கு. இவர் ஒவ்வொரு ஊராக போய் எல்லாத்தையும் போய் என் படம் ஓடிச்சு, என் படம் ஓடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அது ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் தான் தோணுது நமக்கு. ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி. தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.